டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் முகம் அழகாக இருக்கிறதுக்கான மருத்துவம். முகம் அழகுக்கு இன்றைக்கி நிறைய மருந்துகள் வந்திருக்கு, நிறைய அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் முகம் தோல் உறிஞ்சிருது, கொப்பளம் கொப்பளமாக வந்துடுது. இப்போ கல்யாண பொண்ணுக்கெலாம் ஒரு பொண்ணுக்கெலாம் போட்டு தேய்ச்சி 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 பார்த்திங்கன்னா மறுநாள் பூவும் மொத்தமும் முகம் முழுவதும் அந்த வேக்கூர் மாதிரி பொக்கலாம் வந்து அசிங்கமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி என்ன இது போடணுன்னே தெரியல. அதனால் அதுக்கான ஆளுங்களை கூப்பிட்றாங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க எதையாவது ஒன்றை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி முகம் உதடுகுதெல்லாம் வீங்கிடுது. ஏன்னா அந்த வலியினால் அந்த மாதிரி வருது. முகம் அழகுக்கு வந்து வெத்தலை, சாமந்திப்பூ, கொய்யாப்பழம், ரோஜாப்பூ, நோனிப்பழம் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற மருத்துவம் முகம் அழகு பெற. முகம் அழகுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நடக்கக்கூடிய விழாக்களில் பள்ளி குழந்தைகள் பலவிதமான வந்து வேட போட்டிகளில் வந்து ஈடுபடுறாங்க. அப்போ வந்து அவங்க பல்வேறு விதமான வந்துட்டு ஒப்பனைகள் வந்து செய்கிறாங்க. அது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த ஒவ்வாமையினால் அப்பா சொன்ன மாதிரி சிறு சிறு வந்துட்டு புண்களோ இல்லை வந்து தடிப்பு தடிப்பாவோ இல்லை சின்னதாக வந்து கருப்பு கருப்பாக வந்து வர ஆரம்பிக்கும். அது எல்லாம் வந்துட்டு மாறுறதுக்கான மருத்துவம். இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலங்களில் அதிகமான வந்து வெயில் நேரத்தில் வந்துட்டு வெளியில் வந்து சென்று வருவாங்க, இல்லை வந்து புதுசாக வந்துட்டு வெளியில் வந்து சுற்றுலா பயணம் அந்த மாதிரி வந்து போயிட்டு வருவாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிப்புறம் வந்து தண்ணி வந்து சேராமல் முகத்துக்கு வந்துட்டு அவங்க கொண்டு போன வந்து சோப்போ இல்லை அங்கே கிடைக்கக்கூடிய வந்துட்டு சோப்போ ஏதோ வந்துட்டு உபயோகப்படுத்தும் போது இந்த முகத்தில் வந்துட்டு கொஞ்சம் கருப்படிக்கும். அது இல்லாமல் வந்து சின்னதாக சொரசொரப்பு வரும், ஒரு மாதிரி வந்துட்டு ரேசஸ், அதாவது எப்படி வந்து சொல்லணுன்னா ரொம்ப வந்து முகத்தில் வந்துட்டு நீர் சத்து இல்லாமல் ரொம்ப வறட்சியாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக வெயிலே வந்து சுற்றிட்டு இருக்கவங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்துட்டு ரொம்ப ஆயில் ஃபேஸோடு வந்து இருக்கிறதுனால அந்த வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய காற்று புகை மாகுபாடுகளால் முகம் வந்துட்டு அப்படியே கருப்படிக்கும். அவங்க எல்லாருக்கும் வந்து இப்போ மருத்துவம் வந்து செஞ்சு முகத்தை வந்து அழகாக எப்படி வச்சுக்கணுங்கிற மருத்துவ செய்முறையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு வெத்தலையை எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். சாமந்தி ஒரு பூ அளவு வந்து எடுத்துக்கிறோம். பன்னீர் ரோஜா ஒரு பூ அளவுக்கு இதையும் எடுத்துக்கிறோம். இது கூட கொய்யா பழம் இதில் பாதி அளவுக்கும் கம்மியாக எடுத்துக்கிறோம். நாட்டு கொய்யா, சிவப்பு கொய்யா இதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கிற போகிறோம். இது மாதிரி சிறு சிறு துண்டுகளாக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இடிக்க போகிறோம். கொய்யா பழத்தையும் அதோட சேர்த்து இடிக்க போகிறோம். நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு வெற்றிலை அரைத்து எடுத்தது சேர்த்துக்கிறணும். இது கூட நோனி பழம் கால் பங்குக்கும் கொஞ்சம் அதிகமாக இதை வந்து நம்ம தனியாக வந்து இடிச்சுக்கிற போகிறோம். இந்த மாதிரி நல்லா கூழாகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த கலவைகளை நல்லா வந்து கலந்துக்கோங்க. இப்போ முகம் அழகு பெற அதற்கான மருத்துவ வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இதை எப்படி போடணுன்ற விவரத்தை அப்பா சொல்லுவாங்க. வெத்தலை முகத்தில் உள்ள காரத்தன்மையை எடுக்கக்கூடியது, இந்த கருப்புகளை எடுக்கக்கூடியது. சாமந்தி பூ வந்து அங்கே இருக்கிற சிறு சிறு புண்கள் நம்ம முகத்தில் நமக்கு தெரியாமல் இந்த இருசக்கர வாகனத்தில் போகும்போது தூசி பூச்சி கொசு வந்து அடிச்சிருக்கும், வண்டுகள் குத்தி அந்த சிறு சிறு தழும்புகள் அதெல்லாம் மாற்றக்கூடியது. கொய்யாப்பழத்தினுடைய விதை அது உள்ளே இருக்கிற விதையை வந்து
கண்டிப்பாக அதை இடிக்கிறபோது நல்லா இடிக்கணும். அதுக்குள்ளே ஒரு சுரப்பி இருக்கும், அந்த சுரப்பி வந்து அற்புதமாக வேலை செய்யும். சாதா கொய்யாவில் விதையில்லா கொய்யாவில் வந்து பயன்படுத்திங்கன்னா அந்த விதை இருக்காது, அதை வந்து அந்தளவு வந்து பயன் கிடைக்காது. அதனால் விதை உள்ள கொய்யாவை வாங்க. அதேமாதிரி சிகப்பு கொய்யானா நாட்டு கொய்யா நல்லது, அதோட பன்னீர் ரோஜா புண்களை ஆற்றக்கூடியது, அதனுடைய தோற்புத்தன்மை தோலை வந்து மென்மையாக வச்சுருக்கோம். தோலில் உள்ள அழுக்குகளை எடுக்கக்கூடியது இந்த நோனியினுடைய பழம். இந்த பழத்தில் உள்ள விதைகளும் நம்ம வந்து நல்லா இடித்து போட்டிருக்கோம். அப்போ வந்து அதில் உள்ள கரும்புள்ளிகள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடியது. ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா வச்சுங்க, முகமே வேறு மாதிரி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே பூசணும், நல்லா முகத்தில் அப்படியே முழுமையாக பூசி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நல்லா வெயிலில் இது மாதிரி இருந்துட்டு குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவுனீங்கன்னா அந்த முகத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் எடுத்து வச்சுங்க. இதை போட்டு குளித்ததுக்கப்புறம் ஒரு படம் எடுத்து பாருங்கள், அப்போயே வித்தியாசம் தெரியும். முகம் அழகு கூடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.